செய்ய போகிறது பருப்பு வடை. பருப்புகளில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. புரோட்டீன் மட்டும் இல்லை, வேறு சில சத்துக்களும் நிறையா இருக்குது. பருப்புகளை குறைஞ்ச அளவு தான் நமக்கு கலோரி இருக்குது. அதனால் நம்ம தினமும் பருப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி பருப்புகளை சாப்பிட்றதுனால கேன்சர் வராது, ஹார்ட் அட்டாக்கு, பேரலிசஸ்ஸு, சுகர் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி நிறைய வியாதிகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதனால் நம்ம பருப்புகளை உணவில் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3/4 டம்ளர் புழுங்கரிசி எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து. உளுந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. இப்போது நம்ம இதை எடுத்து ஊற வச்சுக்கணும். புழுங்கரிசியும் பச்சரிசியும் 1 கிண்ணத்தில் தனியாக போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த பருப்புகளெல்லாம் தனியாக போட்டு ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பருப்புகளையும் அதே மாதிரி கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோடு சேர்த்து 1/6 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் இஞ்சி, 1 5/6 பல் பூண்டு, இதையும் இந்த பருப்போடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கணும். கரகரப்பாக இந்த வடைக்கு அரைப்போம் பாருங்கள், அந்த பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் 100 கிராம் அளவு எடுத்துக்கணும். 1/3 ஸ்பூன் தேங்காய் துருவல், கருவேப்பிலை, மல்லி, பெருங்காயத்தூள், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியை ஊற வச்சாச்சு, பருப்பு ஊற வச்சாச்சு. முதல்ல இப்போ நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதுக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாவு அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைப்பட்டிருக்கு. எடுத்துக்கலாம். பருப்பை தண்ணி விடாமல் நர நரன்னு அரைச்சிக்கோங்க. வடை பதத்துக்கு இப்போது பருப்போடு சேர்த்து நம்ம மிளகாய் வத்தல், உப்பு, பூண்டு, இஞ்சி, சோம்பு சேர்த்து கரகரப்பாக அரைச்சிக்கணும். பருப்புகளெல்லாம் அரைச்சாச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு கெட்டியாக அரைக்கணும். மாவை நல்லா கலக்கிக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கெட்டி பதமாக இருக்கணும். இட்லி மாவு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்க வேண்டியது தான். அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு, கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடை சுட வேண்டியது தான். இங்கே பாருங்கள் 1 கரண்டி மாவு எடுத்து, இது கொஞ்சம் நம்ம கனமாக தான் சுடணும். இந்த அளவு போதும், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ உடனே சுற்றியில் நம்ம எண்ணெய் விட்டுடணும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் சுடுற அப்படி இருக்கும். நல்லா 1 பக்கம் வெந்த பின்னாடி திருப்பி போடணும். திருப்பிடலாம். 4 நார்மல் தோசையை விட இந்த அடை தோசை சுடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ
இப்போ அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது போல எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த பக்கம் தேங்காய் சட்னியை செஞ்சு வச்சுருக்கேன். இது ரெண்டுமே இந்த அடை தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். சாப்பிட்டு பாருங்கள், அசந்துருவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுபோல் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிஷ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள், நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.